வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். மத்தேயு 5:9. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு, குழப்பம் போன்றவைகளில் மனிதன் சர்வசாதாரணமாக ஈடுபடுகிறான். சிறிய காரணங்களுக்காக உடன் பிறந்தவர்களும் உறவினர்களும் கணவன் மனைவியும் பெருந்திருக்க தயங்குவதில்லை. இப்படிப்பட்டவர்கள் தங்களை கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஏனெனில் சமாதானத்தை ஏற்படுத்துவோரும் சமாதானத்திற்காக உழைப்போரும் சமாதானமாக வாழ்வோருமே கடவுளின் மக்கள். கடவுளின் மக்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்பவர்கள் ஜாதி, மொழி, இனம், ஊர், கட்சி, கொள்கை போன்றவற்றின் பெயரால் சண்டைகளில் ஈடுபடாதவாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் அமைதியின் தூதர்களாக மாற வேண்டும். ஜெபிப்போமாக. அமைதியின் ஊற்றே இறைவா, இந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து இவர்களை அமைதியின் தூதராக மாற்றும். ஆண்டவரே, இவர்கள் உள்ளத்திற்கும் எல்லாத்திற்கும் உமது அமைதியை கொடுத்து இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் நெருக்கடிகள், நோய்கள், கடன் தொல்லைகளை மாற்றும். ஆறுதலோடு வாழ அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நீ
தனியாக தாகம் கொண்டே உறவை காண தனியாக.
தாகம் தனியா தாகம் தாகம் தனியா தாகம் தாகம் தனியா தாகம் என் கடவுளே வாளி, என் ஆத்தும ரச்சனியத்தின் ஒளியே வாளி, பூலோக சக்கரத்தின் மேலும் வானத்தின் மேலும் வசிக்கின்ற சகல ஜீவராசிகளே, நான் தேவரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்ய எனக்கு உதவியாக வாருங்கள். நான் தேவரிடத்தில் பெற்ற சகாயங்களுக்கு கணக்கில்லை என்பதனாலும் அவைகளுக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செய்ய நான் வல்லவன் அல்ல என்பதினாலும், ஒரு தூசியை போலிருக்கிற நான் தேவரீராலே அந்த பெருங்கடமை சரிப்படுத்த வேண்டுமென்று கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆ பிதாவே, உமது வலப்பக்கத்தில் எழுந்தருகிறவரால் இந்த பெருங்கடமை ஆக கடவதென்று ஆவலோடும் தாழ்ச்சியோடும் ஆசிக்கிறேன். இவ்விடத்திலிருக்கிற என் ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்மை சிநேகித்து உமக்கும் பிறருக்கும் எனக்கும் தானே நான் செய்த பாவங்களுக்காக வெகுவாய் பிரலாபித்து கஸ்திப்படுகிறேன். ஓ பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்துவான திரித்துவ பரிசுத்த ஏக கடவுளே, தேவரீரை துதித்து நமஸ்கரிக்கிறேன். என்னிடத்திலும் சகல விசுவாசிகளிடத்திலும் உமது திருப்பார்வைக்கு அருவறுப்பானவைகளை அப்புறப்படுத்தி போட தேவரீரை வணக்கத்தோடு மன்றாடி என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீருடைய திருவிழிக்கு பிரியமானவைகளை எனக்கு கட்டளையிட்டறலும். இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் வாக்களித்திருக்கும் பரம வரப்பிரசாதங்களையும் இவ்வுலகத்தில் அனுபவிக்கச் செய்தரலும். நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமோ அவர்களையும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையும் திருச்சபையின் இரகசியங்களையும் அவைகளை ஆண்டுபடும் அரசர்களையும் சக்கரவர்த்திகளையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ஆண்டவரே, பூலோகத்தில் இருக்கப்பட்ட சகலரும் தேவரீரை கண்டறிந்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கவும் தேவரீரால் நேசிக்கப்படவும் சித்தம் கூர்ந்தருளும். ஆண்டவரே, பாவத்தில் விறுவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து சேரும். ஓ ஆண்டவரே, எங்களை தேவரீருடைய சன்னிதானத்தில் நிலைநிறுத்த தயை செய்தருளும். எங்கள் சித்தமல்ல, தேவரீருடைய திருசித்தமே நிறைவேற கடவுது. ஆத்தும சரீர வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதல், கஸ்தி நிர்பாக்கிய சோதனை துன்பம் அனுபவிக்கிறவர்களுக்கு தேற்றறவு செய்தருளும். கடைசியாய் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆத்துமாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிடவும், பாவிகளுக்கு பாவ பொறுத்தல் அளிக்கவும், தேவருடைய பரிசுத்த ஆதரவில் இவ்வூலகு முழுமையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆத்தும சோதனை செய்ய வேண்டிய செப தியானங்களை செய்ய விடாமல் விட்டுவிட்டதும் அவைகளை அசட்டித்தனத்தினால் குறைத்ததும் செய்தாலும் படபடப்பாகவும் பக்தி குறைவாகவும் செய்தது பாவம். சர்வேஸ்வரனுடைய சமூகத்துக்கு முன் இருக்க பிரயாசைப்படாமல் போனதும் எவ்விதத்திலும் அவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் முறுமுறுத்து சோம்பலில்லாமல் இருந்தும் வழக்கமாய் செய்ய வேண்டிய காரியங்களை சோம்பலினால் செய்யாமல் போனதும் அல்லது தாமதப்படுத்தியதும் பாவம்.
ஆங்காரம், கோபம், பொறுமை, காய்மகாரம், பகை முதலிய துஷ்ட குணங்களுக்கு இடம் கொடுத்து பிறருடைய குற்றங்களை அல்லது அவசியமான காரணமின்றி மற்றவர்களே தப்பிதங்களை குறித்து இழிவாக பேசினதும் வழக்கமாய் விழுகிற பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ள பிரயாசப்படாமல் போனதும் பாவம். அற்ப பாவத்தை முதலால் செய்யாமல் இருப்பதோடு பரிசுத்தத்தாலும் தெய்வ சிநேகத்தாலும் உலகத்தை மேற்கொள்ள பிரயாசைப்படாமல் போனதும் பரிசுத்தமாய் நடக்க ஜபத்திலும் தியானத்திலும் தேவ வாக்கியத்திலும் ஞான புத்தகங்களை படிக்கிறதிலும் தன் காலத்தை உபயோகப்படுத்தாமல் இருந்ததும் பாவம். இவைகளெல்லாம் கவனமாய் ஆராய்ந்து சிந்தனை செய்து அந்த பாவங்களுக்காக உத்த மனஸ்தாவப்படுகிறேன். ஓம் மாட்சி பொருந்திய ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, நான் பரலோகத்திற்கு தேவருடைய திருச்சபை முழுவதற்கும் ஏற்காத பாவ தோஷங்களை கட்டி கொண்டேனே. தேவருடைய பிரமாணிக்க ஊழியக்காரன் என்று அழைக்கப்படவும் உமது பிள்ளை என்று எண்ணப்படவும் நான் இனி தகுதியற்றவன் அல்லவே. ஏனென்றால் தேவரே எனக்கு செய்த நன்றிகளுக்கு கைமாறாக நான் நன்றியறிந்த தோத்திரம் செய்யாமல் உமக்கு வெகு அசட்டை செய்தேனே. என் பாவங்களுக்கு தக்க தண்டனையும் என் குற்றத்திற்காக ஏற்ற மனஸ்தாப கண்ணீரையும் நான் எவ்விடத்தில் காண்பேன்? ஐயையோ, நித்திய கடவுளின் கோபத்தை மூட்டுவது பயங்கரமான காரியம். ஆனால் பூலோகத்தில் உள்ள சகல பொருட்களிலும் மென்மேலும் நேசிக்கத்தக்க பொருளாகிய கடவுளுக்கு நான் கோபம் வருத்தியதை நினைத்து என் இருதயம் ஊடுருவ பார்க்கின்றது. ஓ பிரியமுள்ள ஆண்டவரே, நான் கட்டிக்கொண்ட பாவங்களை அருவருக்கும்படி நான் செய்ய வேண்டியது என்ன? நான் இனி பாவத்தில் வலுவாதபடி எப்படி தப்பித்துக் கொள்வேன்? பிதாவே, நான் இது முதல் பாவத்தின் முகத்தை பார்க்கையில் நரகத்தை பார்ப்பது போலவும் நான் அற்ப சோதனைக்கு உள்ளாகுகையில் மரண பயத்திலும் அதிக பாவம் எனக்கு தோன்றவும் திட்டம் செய்திருளும். சர்வ சக்தி உடைய நேசமே, என் பாவத்தை மன்னியும். ஓ பிரியமுள்ள ஆண்டவரே, நான் கட்டிக்கொண்ட பாவங்களை அருவருக்கும்படி நான் செய்ய வேண்டியது என்ன? நான் இனி பாவத்தில் வலுவாதபடிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வேன்? பிதாவே, நான் இது முதல் பாவத்தின் முகத்தை பார்க்கையில் நரகத்தை பார்ப்பது போலவும் நான் அற்ப சோதனைக்கு உள்ளாகுகையில் மரண பயத்திலும் அதிக பாவம் எனக்கு தோன்றவும் திட்டம் செய்தருளும். சர்வசக்தியுடைய நேசமே, என் பாவத்தை மன்னியும். நான் கட்டிக்கொண்ட பாவங்களை தேவரீர் ஞாபகத்தில் வைத்த காலம் எனக்கு பாவ விமோச்சனம் தந்தருளும். மகா நீச பொருளாய் ஏழையாயும் இருக்கிற என் பேரில் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் கடவுளாகிய தேவரீர் கோபமாயிருப்பது என்ன நிர்பாக்கியம்! ஆ, தேவரீர் கோபமாயிருக்கிற போது என்னை பார்க்காமல் இரக்கத்தோடு என்னை நோக்கியருளும். ஏனென்றால் தேவரீர் எங்கள் பிதா, நாங்கள் உமது பிள்ளைகளாயிருக்கிறோம். தேவரீர் எங்கள் சிருஷ்டிகர், நாங்கள் உமது கரத்தால் படைப்புண்ட மண்ணாகவும் இருக்கின்றோம். எங்கள் இரட்சகராகிய இயேசுநாதரின் திரு ஊற்றிலிருந்து அருள் நீரை மொண்டு தேவரீர் எங்கள் பாவக்கரைகளை சுத்திகரித்தருளும். அவருடைய திரு இரத்தத்தின் ஒரு துளி கொண்டு எம்மை மகிமைப்படுத்தியருளும். ஓ இரக்கம் நிறைந்த பிதாவே, தேவரீர் மாத்திரம் எங்கள் பாவ பொறுத்தலுக்கு வேண்டிக் கொள்ளுகிறோம். சுத்தமும் சம்பூர்ணமும் பொருந்திய நேசத்தோடு தேவரீரை எக்காலமும் ஓயாமல் உண்மைக்கு உதரமாய் விசுவாச கீழ்ப்படிதலோடு நேசித்து பணிபுரிய உமது திரு ஒத்தாசையை தர தேவரீரை மன்றாடுகிறோம். ஓ ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துநாதரோடு காத்திருக்கவும் சமாதானத்தில் இளைப்பாறவும் நித்திரை செய்யவும் விழித்திருக்கவும் செய்தருளும். ஆண்டவரே, எங்களை உமது திரு நேத்திரத்தின் விழியைப் போல காத்தருளும். தேவரீருடைய இறக்கையின் நிழலில் எங்களை பாதுகாத்தருளும். ஓ ஆண்டவரே, எங்களை ரட்சித்தருளும். இன்று ராத்திரி எங்களை பாவத்தில் விழாமல் காத்தருளும். ஓ ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கம் கூர்ந்தருளும். எங்கள் பேரில் தயை வைத்தருளும். நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை தேவரீர் மட்டில் வைத்திருக்கிறபடியால் ஓ ஆண்டவரே, தேவருடைய இரக்கம் எங்கள் பேரில் இருக்க கடவது. ஓ ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அழுகுரல் தேவரில் சன்னிதானத்தில் மட்டும் வரக்கடவது. பிரார்த்திக்க கடவோம். ஓ ஆண்டவரே, இந்த வாசத்தலத்தில் இருக்கிற சத்துராயின் மாய கண்ணியை நீக்கிட தேவரீர் எழுந்தருளி வரும்படிக்கு தேவரீரை நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாருடைய மூலமாய் தேவருடைய ஆசீர்வாதமானது எங்கள் பேரில் நித்திய காலமும் இருக்கும்படிக்கும் எங்களை இவ்விடத்தில் காப்பாற்ற தேவருடைய பரிசுத்த சமணசுகள் இறங்கி வர கடவார்களாக. ஆமென். Thank you.
நின்று ஆரதிப்பு முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூயவர்க்கும் அளவியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே தன்னகத்து கொண்ட அப்பம் இது ஜெபிப்போமாய் இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இணைவை எங்களுக்கு விட்டு சென்றேன் உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலன் இடைவிடாமல் சுவைக்க அருள் தாரும் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்